அலாம் வலைக்கும் வரமத்துல்லஹி வல்லாஹின் திருப்பேர்கள் அளிக்கும் பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாஹின் தொண்ணூத்தம்போது திருப்பேர்கள்ல ஒரு திருப்பெயரான அல் முஹிர் ஏன் முவஹிர்னு ஓதலாம் அந்த சவுண்ட் வச்சு ஓதனும் பிற்படுத்து பவன் ஜமாலி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஃபீமெயிலிருந்து நீங்கள் நஃப்ஸை கட்டுப்படுத்த ஆல்ரெடி நான் நேற்று வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நஃப்ஸுன்னா நம்ம நம்மளோட இன்னொரு தாட் இன்னொரு வாய்ஸ் ஒன்று ஒரு விஷயம் பண்ணலாம் பண்ணக்கூடாது நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வேணா எனக்கு எப்படியோ இருக்குது சாப்பிடாத ஒரு சிலர் வந்து நம்ம ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனாலும் நமக்கு வந்து பசிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட நஃப்ஸு நமக்கு என்னென்ன மனசில் இஷ்டங்கள் ஆசைகள் அதெல்லாம் அடக்க முடியாமல் வருதில் அது எல்லாமே நஃப்ஸில் அடங்கும் குட் பேட் எதுவாக இருந்தாலும் அது வந்து நஃப்ஸு தான் நப்ச அடக்க இதனை ஒருவன் அதிக அதிகமாக ஓதிவரின் அவன் தீய செயலிலிருந்து நீங்க பெறுவான் நம்மளுடைய நப்ஸ் அவனுக்கு கட்டுப்படும் உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய விஷயம் வந்து நப்சை கண்ட்ரோல் பண்றதா என்ன நஃப்ஸை கண்ட்ரோல் பண்ண தன்னை தான் அடக்கி ஆண்டு விட்டாலே வந்து உலகத்தையே ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க இந்த தமிழ் பழமொழிகள்ல மேஜராக வந்து என்னென்னா நாம் வந்து அல்லாஹ்க்கு மட்டுமே வந்து கீழ்ப்படைஞ்சோம் அல்லாவுக்கு மட்டுமே நம்ம தலை குனிஞ்சு நின்னோன்னா எல்லாம் வந்து உலகத்தையே நம்ம காலடியில் போட்டு வைப்பான் அதுக்கு என்ன பண்ணும் முதல்ல நாம் நம்ம நஃப்ஸாக கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கு வந்து இந்த அல்லாவோட இந்த திருப்பேரை அதிக அதிகமாக ஓதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப சூப்பர் நாட்டம் நிறைவேற இப்போது நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து நான் நினச்சது நடந்துடணும் நான் கேட்டது கிடச்சிடணும் அப்போ தான் அப்படி தான் இப்போ எல்லாேருக்கும் மைண்ட் தாட் இருக்குது அப்படி இருக்கிறவங்க தாராளமாக ஓத்தலாம் இதில் நாள்தோறும் நூறு தடவை ஓதி வந்து தன் நாட்டம் நிறைவேற இறைவனிடம் இறைஞ்சின் அது இறையொருளால் நிறைவேறும் ஓதி வந்து மீன்ஸ் நமக்கு எவ்வளோ நாள் அதாவது இந்த என்னோடய ஹாஜத் நிறைவேறலை இன்னும் அப்படின்னா வந்து நம்ம ஓதிட்டே இருக்கணும் நிறைவேறிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு நாள் ஓதுனேன் நாலாவது நாள் என்னோடய ஹாஜத் நிறைவேறுச்சி அப்படின்னா நாலாவது நாளோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெண்டு நாள் தான் ஓதனே அதுக்குள்ளேயே கொபில் ஆச்சுன்னா ரெண்டோ நாளோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒன் மந்த்தாக ஓதிட்டே இருக்கேன் இன்னும் கொபிலாகலைனா சபர் பண்ணி ஓதிட்டே வாங்க இன்ஷல்லாம் எல்லாம் அவங்களுக்கு சூட்டபிள் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதை வந்து கொடுப்பான் நாள்தோறும் ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் ஓதிட்டு வாங்க பெண்கள் மாதவிடாய் டைமில் இந்த மாதிரி எல்லோட திருப்பெயர்கள் சின்ன சின்ன திக்கர்கள் பண்ணுறான் பண்ணலாம் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிக்கலப்பா நான் பண்ணல அப்படின்னா அவங்களோட விருப்பம் பண்ணாம கூட இருக்கலாம் நூறு முறைகள் தான் நூறு முறைன்றது அவ்வளோ பெரிய கவுண்டில் நூறு முறைன்றது ரெண்டு நிமிஷத்துக்கு கீழவே நம்ம ஒதுக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து ஃபஜருக்கு அப்புறம் இந்த அமல் பண்றேன் அப்படின்னா ஃபஜருக்கு அப்புறமாவே பண்ணிட்டு வாங்க ஏன்னா அது வந்து ஒரு பழக்கமாயிடும் நம்ம கிட்ட வாணவர்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா அப்போ வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து அவங்க ஆஜராயிடுவாங்க ஓ இவ டெய்லி வந்து ஃபஜருக்கு அப்புறம் இதை ஓதிட்டு இருந்தாலே ஓ இவ டெய்லி வந்து மஹரிப்புக்கு அப்புறம் இதை ஓதிட்டு இருந்தாலேன்னு சொல்லி அவங்க கரெக்டாக நமக்கு வந்து ஆஜராயிடுவாங்க அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக டைமிங் மாற்றாம இருக்கிறதுல ரொம்ப சீக்கிரமாக கபுல் நம்மளுடைய தேவைகள் இடையன்மையை ஏத பெற இது நாள்தோறும் மூணு தடவை ஓதி வருபவன் இறையன்மையை ஏதை பெறுவான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன் அல்லாவுடைய குருபத் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிட்டாலே போதும் யார் வந்து நெருங்கி இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் மூலயமா நம்ம ஏதாவது சொன்னோம்னா அது வந்து நமக்கு நடத்தி வச்சிருவாங்க அந்த மாதிரியான அர்த்தம் நாமளே நம்மளோட ரப்பு கிட்ட அந்த க்ளோஸில் போவோம் அப்படின்னா ஏன் நம்ம ஓதாமல் இருக்கணும் இன்ஷெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் ஓதுனா நூறு தடவை தானே நம்மளுடைய முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க நாலு தூரம் நூறு முறை ரெண்டாவதும் அதே அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு தலாவத்தின் உருமனை ஓதுனாலே நம்மளோட தேவைகள் எல்லாம் நிறைவேறிடும் அல்லாஹுடைய குர்பத்தும் கிடைக்கும் இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க நான் பேசிக்காக சொல்கிறது எந்த ஒரு அமனாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து உங்களுடைய வாழ்நாளில் ஒரு அங்கமாகவே மாற்றிக்கோங்க வாழ்வு அமைதியாக முடிவுற இதனை நாலொன்றுக்கு நூறு தடவை ஓதி வர வேண்டும் அதே தான் சேம் நான் சொல்கிறது நாட்டம் நிறைவேற இறையன்மை கிடைக்க வாழ்நாள் வந்து சூப்பராக முடிய அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா அப்போது நான் எப்படி போகிறேன் எனக்கு தெரியல என் மவுத்து நல்லதாக இருக்குமான்னு எனக்கு தெரியல நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா என்னோடய வாழ்நாள் முடியும் போது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூறு தடவை ஓதிட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ஷாலாக நீங்கள் நூறு தடவை ஒரு நாளைக்கு ஓதுனிங்கன்னா அந்த எல்லா பலனும் நல்லா வந்து கொடுத்துருவான் துன்பம் நீங்கள் இதன நாளொன்றுக்கு சாரி நாலு தூரம் தடவை ஓத வேண்டும் நூறு தடவை ஓதுனிங்கன்னா அதிலே அந்த இருபத்தோரு முறைகளும் அடங்கிடும் துன்பம் நீங்கும் எல்லா அல்லாஹ் அல்லாஹால வந்து நம்மளை பாதுகாத்து வைப்பான் மீன் ஆபத்து நீங்கள் ஆபத்து வேலைகளில் முகத்தில் முக்கீர் என்று ஓதினால லாபத்து நீங்கும் கையில அப்படி ஓதி ப்ளோ பண்ணிட்டு முகத்துல தடவிக்கலாம் இல்ல வேற யாராவது ப்ளோ பண்ண சொல்லலாம் இல்ல கையில வாயால ஓதி அப்படியே வந்து ப்ளோ கூட பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த பேருக்கான பலனாக கொடுத்துருக்காங்க இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க ரம்மளால் முடிய போது எனக்காகவும் சேர்த்து அதிக அதிகமாக துவை செய்யுங்க இன்ஷால்லாம் அல்ல எல்லாருடைய அழாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய அழாலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் நிறைவேற்றி வைப்பான் ஆ மீன் இது யார் கிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் இல்லை நமக்கு கூலி தருவான்